கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் கொளுத்தி எடுத்த வெயில் சற்று குளிர்ந்து மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். டெல்டா மற்றும் மேற்கு மாவட்டங்களில் தொடங்கியுள்ள பருவமழை விரைவில் தமிழகம் முழுவதும் தீவிரமடையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே பருவமழை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் புதிய தகவல் ஒன்றை கூறியுள்ளது. அதில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை 96% பெய்யும் என்று முன் கூறப்பட்டிருந்தது. தற்போது 98% பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக பருவமழையின் பிற்பாதியில் எல் நினோ தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் மழையின் தாக்கம் அதிகரிக்குமாம். நாடு முழுவதுமே பருவமழை சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜூலை மாதம் 96%, ஆகஸ்ட் மாதம் 99% மழைப்பொழிவு இருக்கும் என்று கூறியுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.